Hi friends, welcome back to 90s Kitchen. இன்னைக்கு நம்ம 90s Kitchenல பச்சை பயிர் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பச்சை பயிர் செய்யிறதுக்காக 1 கப் போல பச்சை பயிரை வேக வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் போல எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் போல கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வரமிளகாய் 3, பச்சை மிளகாய் 3 சேர்த்துக்கோங்க. 1/2 கப் போல சின்ன வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு பூண்டு நறுக்கி வச்சிருக்கேன், அதை இப்ப சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள்ஸ்பூன் போல பெருங்காயம், 2 டேபிள்ஸ்பூன் போல தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்பதான் நமக்கு அடி பிடிக்காம இருக்கும். 1 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் ஜீரகம், 1/2 டேபிள்ஸ்பூன் கொத்தமல்லியை நல்லா இடிச்சு எடுத்துக்கேன், அதை நம்ம சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. சைஸ் 3 தக்காளி இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்ததுக்கு அப்புறமா 3 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. மசால் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற பச்சை பயிர் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து வேக வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம இத ஒரு 10 நிமிஷம் போல நல்லா கொதிச்சு வேக வச்சிரலாம். பச்சை பயிர் குழம்பு நல்லா கொதிச்சு வெந்துருச்சு. அடுத்துதான் நம்ம கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம். இதோட கூட கொஞ்சம் பச்சை பூண்டு நம்ம கடைசியில் இடித்து சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி கோயம்புத்தூர் ஸ்பெஷலான பச்சை பயிர் குழம்பு செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் 90s கிட்டா இருந்தால் கண்டிப்பாக 90s கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.